துர்க்கையம்பாளுக்கு ஆலயம் அமைக்கலாமா? அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கக்கூடிய, தாராளமாக எல்லா ஆகமங்கள்லையும் விரதிஷ்ட விதிகள் இருக்கின்றன. எல்லா ஆலயங்களுக்கும் உரிய விதிகள் ஆகமங்கள்லேயே இருக்கின்றன. எங்களுக்கு 28 ஆகமங்கள் இருக்கின்றன, 28 ஆகமங்கள்லையும் கூட இருக்கின்றன. என்னட்ட இருக்கிற ஆகமங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். துர்க்கையம்மாவுடைய ஆலயம் என்றால் எப்படி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. துர்க்கையம்பாவை ரெண்டு விதமாக பிரதிஷ்டை செய்யலாம். ஒன்று கோஷ்ட தெய்வமாக பிரதிஷ்டை செய்வது. கோஷ்ட தெய்வமாக என்று சொன்னால் கர்ப்ப கிரகத்திலே இருக்கின்ற சிவ ஆலயங்கள் என்ன, கர்ப்ப கிரகத்திலே வடக்கு முகமாக பிரம்மா துர்க்கை ரெண்டு பேரும் அந்த ஆலய கர்ப்பக்கிருக சுவரிலே பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது. அது கோஷ்ட தெய்வம். கோஷ்ட தெய்வம் பட்டது பரிவார தெய்வமாக பிரதிஷ்டை பண்ணப்படலாம். பிரகாரத்திலே பிரதிஷ்டை செய்யப்படுவது பரிகார பரிவார மூர்த்தியாக, பரிகார அல்ல பரிவார மூர்த்தியாக பிரதிஷ்டை செய்யப்படலாம். அது துர்கா தேவிக்கு பரிவார மூர்த்தியாக அம்மனாக பிரதிஷ்டை செய்யப்படலாம். அதே மாதிரியாக துர்கை அம்மனை கர்ப்ப கிரகத்திலே வைத்து துர்க்கை ஆலயமாக பிரதி செய்யலாம். அதுக்குரிய ஆலய விதிகள் இருக்கின்றன. என்னிடம் இருக்கின்ற ஆகமங்களிலே அதுக்குரிய விதிகள் இருக்குது. சந்தேகம் உள்ளவர்கள் அணுகினால் பார்க்கலாம். ஏனென்றால் 28 ஆகமங்களையும் கிடைக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் நம்மிடம் புஸ்தகங்களாகவும் இந்த மின் இலத்திரன் படங்களாகவும் எங்களிடம் பதிவுகளாக உள்ளன. ஆகவே அந்த பதிவுகள் இருக்கு. நல்ல கிளியர் ஆன்சர். வணக்கம் அடுத்த நேயர்.